வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லேபர் கான்ட்ராக்டில் வந்து பிண்டிங் வயர், அதாவது கெட்டு கம்பி யாருடைய கணக்கில் வரும் என்று சொல்லி நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேபர் கான்ட்ராக்டை குறித்து நிறையா கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. எந்தெந்த வேலைகள் சார் வரும், அது வருமா இது வருமா, இதுதான் வரும் அப்படின்ட்டு நிறைய பேருடைய கேள்வி. அதுக்கு பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னாவே கூலி மட்டும்தான் வந்து நம்ம கணக்கீடு செய்ய போகிறோம். ஒரு கட்டிடத்தினுடைய கூலி, நம்ம தினக்கூலி கொடுப்போம், டெய்லி சம்பளம் கொடுப்போம். அப்போ ஒரு பில்டிங்கினுடைய மொத்த சம்பளம், மொத்த கொத்தனார் அந்த அவங்க ஹெல்ப்பருடைய கூலியை வந்து மொத்தமாக வந்து ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையில் பேசி இவ்வளவு ரூபா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, எங்கள் வீட்டு வேலையை முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக பேசுகிறதுக்கு பேர் தான் லேபர் கான்ட்ராக்ட். அப்போ அதில் வந்து அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்களோ அதுக்கு தான் வந்து கூலி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா வேலைகள் வந்தாலுமே லேபர் கான்ட்ராக்டில் வந்து அது கூலி அடிப்படையில் தான் நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா கெட்டு கம்பி வருமா அப்படின்னு சொல்லிட்டு, சென்ட்ரிங் ஒர்க்கு வந்து லேபர் கான்ட்ராக்டில் வந்துடுது, அப்போ அந்த கெட்டு கம்பி வந்து அவங்க தான் கொண்டு வரணுமா எப்படி என்று சொல்லி கேட்டிருந்தார். நான் சொன்னேன் கம்பி யார் வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்டேன். ஸ்டீல் யார் வாங்கி கொடுக்குறது, ஸ்டீல் நீங்கள் தான் வாங்கி கொடுக்குறீங்க. அப்போனா அந்த கெட்டு கம்பியும் நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். அவங்களுடைய ஒர்க்கு வந்து சென்ட்ரிங் ஒர்க்கு, பலகை அடைச்சி நமக்கு கொடுப்பாங்க, கம்பி கட்டி கொடுப்பாங்க. மற்றபடி கம்பி வாங்கி கொடுக்குறது, கெட்டு கம்பி வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து நம்முடைய பொறுப்பு தான் சொல்லி சொல்லியிருந்தேன். அதனால் வந்து இன்னும் என்னென்ன டவுட் இருக்குது எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்து விளக்கங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஏற்கனவே நிறையா லேபர் கான்ட்ராக்டை குறித்து நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம். ஆனாலும் இன்னும் டவுட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்டில் தெரியப்படுத்துங்க, அதுக்கு தனி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த வீடியோ வரை சந்திப்போம். தேங்க்யூ.